சிக்கன் மட்டன் எதுவுமே வேணாம் இது மட்டுமே எனக்கு செஞ்சு கொடுங்க டெய்லி கூட செஞ்சு கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டாக தரக்கூடிய இந்த சிக்ஸ்டி பையன் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா ட்ரை பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஃபுல்லாக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு காலிஃப்ளவர் வாங்கி எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி நம்ம தனித்தனி பூவாக பிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மீடியமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவும் வந்து பொடிசாக கட் பண்ணிட வேண்டாம் இந்த மாதிரி இருந்தால் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டே மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம மசாலா சேர்க்கும் போதும் உப்பு சேர்ப்போம் அதனால மீடியமான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு நல்லா நமக்கு சூடு வந்துருச்சு காலிஃப்ளவரை நார்மலான தண்ணியில் ஒரு ரெண்டு தடவை கழுவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதித்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் மறுபடியும் நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் அந்த நேரமும் வேகும் இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சு ரொம்ப வேகலாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது எல்லாத்தையுமே நான் எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் காலிஃப்ளவரை நம்ம இந்த மாதிரி வேக வைக்காமல் கூட செய்யலாம் அப்படி செய்யும்போது நீங்கள் நல்லா சுடுதண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஊற்றிடுங்க இப்போ நம்ம அடுத்ததாக இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா மிளகாய்த்தூள் ஆல்ரெடி மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கைகளை வச்சு கலந்து விடலை சூடு ஆறிடுச்சி அப்படின்னா நான் கைகளை வச்சு கலந்து விட்டுருவேன் இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா முட்டை தான் முட்டை சேர்க்கறதுக்கு இஷ்டமில்ல நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கவலையே வேண்டாம் இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறுபடாது நல்லா தான் இருக்கும் இப்போ சூடு நல்லா ஆறிருச்சு முட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் கைகளை வச்சு நல்லா அழுத்தி வந்து பிசைஞ்சு விட்டுட்டேன் உடனே பொறிச்சிடலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை மசாலா எல்லாம் நமக்கு நல்லா சார்ந்துருச்சு இப்போ ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்ச எடுத்துக்கலாம் கவலையப்பட வேண்டாம் இது ஒட்டி வராது எல்லாத்தையும் ஒன்றா கூட அள்ளி போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒன்னோடய ஒன்று ஒட்டவே ஒட்டாது இப்போ இது எல்லாத்தையுமே ஆயிலில் சேர்த்ததுக்கு அப்புறமா மெதுவாக இது எல்லாத்தையும் திருப்பி திருப்பி போட்டு விட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பில் ஒரு கொத்த மட்டும் இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு நீங்கள் பொறிச்சிங்கன்னா பொறிக்கும் போதே கலியாயிரும் எல்லாருமே எடுத்து சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும் போது நல்லா அகலமான ஒரு கரண்டியாக வச்சு எடுத்துக்கோங்க எடுத்திங்கன்னா நல்லா ஆயில் வந்து அதிகமாக குடிச்சிருக்காது நார்மலாக ஒரு தட்லேயே சேர்த்துக்கிட்டேன் முட்டை சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஆயிலில் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு டைமாகவே பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிக்கிறத விட நம்ம இந்த மாதிரி கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது அப்படிங்கிறதுனால நான் நிறைய சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்துகிட்டு உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு குழந்தைங்கள்லாம் ரொம்பவே பிடிச்சி வாங்கி சாப்பிட்டாங்க ரசம் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் லெமன் சாதம் புளி சாதம்னு எல்லாத்துக்குமே ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கப்பா